ஒரு தொழிலாளிக்கு வந்து இவ்வளவு ஒரு இழிவான நிலை. என்னன்னா இந்த ஒப்பந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த டிஏ நிலுவைத் தொகை, ஒப்பந்த நிலுவைத் தொகை எல்லாம் 5 ஆண்டு காலமாக வழங்காமல் இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்களுக்கு 1 ஆண்டு காலமாக பணப்பலன் வழங்காமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து மீண்டும் ஒரு வேலைநிறுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே கோட்டையை முற்றுகையிட்டு அமைச்சர்களின் காதுகளுக்கு அந்த செய்தி போக வேண்டும், செவிடாக இருக்கின்ற அமைச்சருடைய காதுக்கு அந்த செய்தி போக வேண்டும் என்பதற்காக வருகின்ற 4ஆம் தேதி கோட்டையை நோக்கி போக்குவரத்து தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகிவிட்டோம். அவருடைய விளக்க வாயிற் கூட்டத்தை நாகை மண்டலம் மயிலாடுதுறையில் இப்போது அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.